பள்ளி கொள்ளாத பெருமாள் எப்படி இருப்பாரு? ஹலோ, ஹாய், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? ஓகே, இன்னைக்கு வீடியோ என்னென்னா, நம்ம வந்து நம்ம வீட்டு கீழே உள்ள ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம். என்ன அதாவது, ரொம்ப நாளாகவே யுவனோட ஸ்விம்மிங் பூல் வீடியோ வந்து நம்ம வந்து குட்டி 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 கிளிப்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வீடியோ. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நீ எதுவுமே பேச மாட்டேன். எப்பயுமே எதுவும் பேச மாட்டேன். வீடியோ. ஓகே, ரெடி? ஓகே, இவ்வளோதான், இவ்வளோதான். இவரோட ஹைட்டுக்கு இவ்வளோதான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் இந்த பூலில் ஃபஸ்ட்டு இறங்கும் போது, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஸ்கேராக ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ள உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து. ஓகே, கண்ணாடி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஓகே, கண்ணாடியை போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, கண்ணாடியை போட்டு உள்ள உட்காந்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இப்படி கீழ கைய வச்சு அப்படியே இப்படி கால தூக்குங்க. ஓகே, அப்புறம் அப்படியே மண்டை உள்ள கொடுங்க. பொறுமையா கைய இருக்கணும். அப்படியே மண்டை உள்ள கொண்டீங்கனா நீங்களே தானாவே மிதப்பீங்க. பாருங்க. மிதக்கறீங்களா? அப்போ அது கால் அடிங்க. இது கிக். சரியா கிக் பண்ணுங்க. மேபி அவர் பேசுனது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில. ஏன்னா வந்து இது வந்து ஃபில்டர் ஆகிற டைமு. ஸோ வந்து இந்த இது போட்டு விட்ருக்காங்க. அது வந்து அதனால் சவுண்டு சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கற்றுக்கிட்டீங்களா? ரெடி பண்ணியா? இதில் பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. நான் பெரிய பொண்ணு தான் பண்ண முடியும். அப்புறம் இப்படிலாம் மிதக்க கற்றுக்கோங்க. அப்புறம் அதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மிதக்க கற்றுக்கணும். அப்புறம் வந்து தலையை உள்ளே விட்டு டைம் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உள்ளே விட்டு ஃபீல் பண்ணுறீங்க? காலை வச்சுக்கிட்டு அதான் உள்ளே கோச்சணும். ஏ, இடிச்சிக்காத இடிச்சிக்காத. இந்த பூல் வேணாம். அங்கே அங்கே முடியாமா? ஆ, சரி, ஓகே. இது வந்து போயிடலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி டேரக்டா இறங்குறது முன்னாடி சில பொருட்கள் நீ போட்டு இறங்கணும். அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீ டியூப் வச்சு கற்றுக்கணும். வேறு கா டியூபு இதை போட்டுட்டு பயப்படாதீங்க. இது ஆக்சுவலி அவர் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பெருசுக்கு வந்தாப்ல. ஸோ வந்து சடனாக உடனேலாம் நீங்கள் இறங்க முடியாது. ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து இதை போட்டு இறங்கிட்டீங்களா? இப்போ வந்து அப்படியே மண்ணே வளர்த்துக்கோங்க. உள்ளே போடாதீங்க. காலை மேலே தூக்கணும் அப்படி. அப்புறம் அப்படியே அடிங்க. கையை இப்படி போட்டீங்க. எந்த சைடு நீங்கள் அடிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் போட்டு போயிருந்த தலை. எந்த சைடு அடிக்கிறோம் அப்படி போட்டேன். ஐயோ, ரொம்ப போட்டோம். டியூப் போடுறதுனால அவர் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து காதுல ஏர் பிளக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். அது முன்னாடி
இது வந்து பெரியவங்க பெரியவங்க பண்ற இடம். சோ வந்து இது பாருங்க, இங்க பக்கத்துல ஒரு செடி இருக்கா, அதுல இப்பதான் பாக்குறேன் புதுசா ஏதோ வித்தியாசம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எங்களோட, இப்போ நாங்கள் தங்கியிருக்க இந்த கண்டமணியத்தில் வந்து வேறு சைடு, இது வந்து வேறு சைடு, அது வந்து கிட்ஸ் ஸ்கூல். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை இது பண்ணும்போது எப்படின்னா அதில் அதில் பழகிட்டு தான் இங்கிட்டு வரணும். இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து சரியான வெயில், நிற்க கூட முடியல, வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. அதனால தான் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கும், இந்த டைம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் இங்கிட்டு வந்தோம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஹேண்டில் போடுற பேண்டு இது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி அவன் வந்து இது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த கையில் இருக்கிறத அவுத்துட்டு சும்மா நின்று காமி தம்பி. எவ்வளோ ஹைட் இது வந்து பெரியவங்களுக்கு உள்ளது, அங்கேயும் இப்போ காமிச்சது பெரியவங்களுக்கு உள்ளது. கையில செவர பிடிச்சிருக்காப்ல, அவர் நின்னாருனா எவ்வளவு தூரத்துக்கு நிக்கிறியா? நிக்கிற ஊனி இருக்கியா? டோ எட்ஜ்ல நின்றா இந்த ஹைட் ஊர்னா எவ்வளவு இருக்கு பாக்குறீங்களா? ஊன்ன உள்ளுக்கு போயிடுறேங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஏர் பேண்ட் இருக்குல்ல கையில போடுறோம். ஓகே, இதை இப்படி கையில் இப்படி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே அது உள்ளே போயிடும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீங்கள் கற்று மிதப்பீங்க. இது போட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக மிதக்கலாம். என்னென்னா சும் பண்ணுற போது ரொம்ப கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் நீங்கள் வந்து இப்படி கையை வச்சுட்டு இப்படி அடிக்கணும். இது எல்லாமே எதுக்குன்னா டீச்சர்ஸ் இல்லாமே வந்து இவன் கற்றுக்கிட்டது தான். இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி அதே அந்த குழந்தை பண்ண மாதிரியே முடிய முடிய தெரிய பள்ளிக்குள்ளாத பெருமாள் எப்படி இருப்பாரு? பள்ளிக்குள்ளாத பெருமாள் கேட்டு சொல்லுவோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி காமெடி வர அந்த மாதிரி இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கேம் உள்ள போகலாமா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன போர்டு? கிக் போர்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து அந்த கிட்ஸ் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. எடுத்த உடனே வந்து டக்குன்னு வந்து கிட்ஸ் ஸ்கூலாக இருந்தாலுமே குழந்தைங்க வந்து எடுத்த உடனே கற்றுக்கிறது சிரமந்தான். இந்த போர்டை வச்சு தான், இந்த போர்டில் வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்களா அதில் லைட்டாக பொத்துனாப்பில் பிடிச்சிக்கணும். நானாக ஃபஸ்ட் டைம் பிடிக்கும்போது ஃபுல்லாக பிடிச்சிட்டு அது உள்ளேயும் போகாது, வெளியில் கொண்டு வந்து விடும். நம்மளுக்கு வந்து என்னென்னா அது சிரமமாக இருந்தது, அப்புறம் பழகிருச்சு. ஸோ வந்து இப்போ அதில் வந்து எப்படி அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிடிச்சிட்டு அவர் இப்போ அடிச்சு காமிப்பாப்பில். ஃபஸ்ட்டு நீ வந்து மண்டையை வெளில உள்ளக்க விட்டுருங்க, உள்ளக்க விட்டுட்டு அப்படியே காலை தூக்குங்க. தூக்கிட்டீங்களா? தூக்குனதுக்கப்புறம் அப்படியே காலை வந்து அடிக்க கற்றுக்கோங்க. இந்த பக்கம் அப்படியே வந்து காமிங்க. ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணுன்றதுக்காக தான் அவர் இவர் இவ்வளோ ஓரத்தில் இருந்து பண்ணி காமிச்சிட்ருக்காப்புல. ஏன்னா வந்து சவுண்டும் சரியாக கேட்காது. நினைப்பீங்க நல்லா பழகிட்டாருன்னா ஏன் இன்னும் தள்ளி போய் இது பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து நான் அவர் பேசினாலுமே கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை இது பண்ணல.
ஓகே. எங்கள் வீடு பக்கத்தில் வந்துட்டு பிடிஎஸ் ஸ்டேஷன் இருக்குது, நான் காமிக்கிறேன். அந்த பிடிஎஸ் ஸ்கை ட்ரெயின் வரும், அது நான் காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் இப்படி மண்டே சாதாரணமாக வச்சுக்கோ, தள்ளி வச்சுக்கோணும். இப்படி தள்ளி வச்சுட்டு அப்படியே அப்படி காலை கரெக்டாக, அதாவது சின்ன பிள்ளையில நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம அடுத்து போகலாம். அடுத்து ஓகே, இதுதான் வேஸ்ட் பேடு. இது வந்து இது மாதிரி இருக்கும், கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை வந்து அப்படி ஒரு லொச்சக் மொச்சக் பச்சக் அந்த கிளிப்பை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு, அவர் லாக் ஆகுற சைடே மாட்டல. ஓகே, மாட்டிட்டு இப்போ வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால இப்போ உள்ள அப்படியே குதிக்கிறாரு. என்னையெல்லாம் தள்ளி வர வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓ, என்ன தள்ளி வர, என்ன பார்க்கலையோ. இது வந்து அந்த போர்டு பார்த்தீங்க இல்லையா, கிக் போர்டு, அதுலேயே ஒரு இது தான். ஸோ வந்து இது வந்து ஒரு 4-5 இருக்கிறதுனால இப்போ நான் என்னோடய வெயிட்டுக்குமே இது வந்து தாராளமாக போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் இப்படி பண்ணுறது அடிக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ தெரியல, ஆள் இல்லாமல் இருக்காங்க ஸ்விம்மிங் பூல். இல்லைனா பொழுதுனைக்கு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு பேர், இல்லைனா அங்கிட்டு ஏதாவது இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து மண்டையை வெளியில் விட்டுக்கோங்க. மண்டையை வெளியில் விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக பழகிடும். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன பிள்ளையிலே நான் கற்றுக்காதது தான் காரணம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மழை கிடைக்கும்னா அப்படியே அந்த போர்டு மேலே படுத்துக்கோங்க. அப்படியே போர்டு மேலே படுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துருங்க. இது ஆக்சுவலி இது நல்லா இருக்கும், அப்படியே ஃபுல் வியூ, அப்படியே இந்த ஸ்கை பார்த்துட்டு அப்படியே பில்டிங் பார்த்துட்டு அப்படியே நல்லா வித்தியாசமா. ட்ரெயின் வருது பாத்தீங்களா, இதுதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிடிஎஸ் ஸ்டேஷன். ஆரம்பத்துல அப்படி இருக்கும், போக பழகிரும், ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அவர் வந்து எக்யூப்மெண்ட் என்ன இருக்கு அந்த, ஆக்சுவலி நாங்கள் காலில் மாட்டுறது ஒன்று வாங்கியிருந்தோம், அது ஒரு வீடியோவில் கூட நாங்கள் எடுத்திருந்தோம் வீடியோவுக்கு. அது பார்த்தீங்கன்னா அது நான் பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன், ரப்பரில் வாங்காமல் அந்த காலில் அந்த ஸ்கூபா டைவ் இதுக்கெல்லாம் அது லூஸ் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. அது ஒரு வீடியோவாக இருக்குது. ஆமாம், மில்லியன் கணக்கில் எங்களுக்கு வந்து வியூவர்ஸ் இருக்கீங்க, அதனால் கமெண்டில் அடிங்க, நாங்கள் போட்டுருவோம். ஓகே ஓகே, இப்போ வந்து அவர் நார்மலாக இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து எதுவும் இல்லாமல் அடிச்சு காமிப்பார். ஓகே, வந்து நம்ம வந்து அந்த பக்கில் அப்படியே கழட்டி விட்டுருவோம். ஓகே, கழட்டி விட்டால் தனியாக வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக அவர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய பூலில் இறங்கும்போது பக்கத்தில் ஏதாவது செவ்வறு இருந்தால் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி அந்த கம்பிக்கு போயிடலாமா. ஓகே, அழகாக இருக்குது இந்த பூ. இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த பூவெல்லாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு காமிச்சிடலாம், எல்லாம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு இப்போ தெரியுதுன்னு தெரியும். ஓகே, இந்த மாதிரி கம்பியை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு அப்படி உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவ்வளோ நான் மூச்சு பிடிக்கிறீங்க. ஓகே, நான் அந்த பக்கம் நிக்கிட்டா. அப்புறம் வெயிட் நான் இங்க இருந்து எடுக்கிறேன். அப்புறம் கம்பியை புடிச்சிட்டு அப்படியே மண்டை உள்ள கூட்டுங்க, மண்டை உள்ள கூட்டிட்டு கால் தூக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கம்பியை புடிச்சிட்டீங்களா, அப்படியே ஒரு கை அப்படியே அடிங்க, அடிக்க ட்ரை பண்ணுங்க.
இது இன்னமும் எனக்கு வரல. நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீ எப்படி கற்றுக்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறத மட்டும் கேட்காதீங்க. அப்படி அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கவே முடியாது. எங்கள் அம்மா ஒரு பயந்தாங்க. நீ கம்பி விட்டுருங்க அப்படியே. எனக்கு கம்பி விட்டவொடனே அப்படியே பின்னாடி இழுக்கிற மாதிரி அந்த அந்த தண்ணியோட வேவ்ஸ் போகிற மாதிரி எனக்கு இந்த கம்பி விட்டவொடனே அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பயம் இல்லாமல் இருக்கணும். முதல்ல வாட்டர் ஃபோபி. அதுக்கு கீழே கீழே உட்காந்து எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியா? ஓகே, விட்டவொடனே எப்படி இப்படி மிதக்குறீங்க? ஓகே, வெரி குட். கிச்சு புள்ள சொன்ன பாத்தீங்களா, உள்ள ஊத்தி தலைய. ஓகே, இப்போ நீங்க வந்து அண்ணாந்து பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ண முடியுமா? ஆ, பண்ணலாமே. ஓகே, அண்ணாந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க கீழ நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். டாய்லெட்ல ஆ. ஓகே, நிக்கிற மாதிரியா? ஓகே, இப்படி நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். ஓகே, நீங்க வாட் ஐடியாவோ நீங்க வாட போய் குச்சிரலாம். ஓகே, அப்புறம் நீங்க கீழே அப்படியே ஒரு லைட்டா ஒரு சப்பு குடுத்து. ஓகே, நீங்க வாட் 7-8 7-8 கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஒரு சொல்ல வந்தேன். ஆ, ஓகே, ப்ளே ஆகுது. ஓகே, ப்ளே ஆகுது. இப்போ நீங்க வந்து இப்படி உள்ள போய்க்கோங்க. உள்ளே போய் குச்சி குச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுங்க. கையை வந்து தண்ணி எடுத்து அடிங்க. கீழே காலை வந்து இப்படி அடிங்க. கீழே காலை வந்து நார்மலாக கிக் பண்ணுங்க. கீழே நோக்கி சைக்கிள் பண்ணுற மாதிரி. ஆ, நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த உள்ளுக்கு போக மாட்டீங்க. ஓகே, இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே, உள்ளுக்கு போய் ஒரு ஜம்ப் அடித்து வெளில வந்து இப்படி மண்டையை வெளில விட்டுட்டு அப்படியே ஒரு சும்மா நான் பண்ணி காட்டுற மாதிரி. ஓகே, ஓகே. இப்போ நீங்க முள்ளு கடிச்சல வந்து பண்ணலாம். மேலே பார்த்துக்கிட்டே அடிக்கிறேன்னு சொன்னீங்க. மேலே பார்த்தா இல்ல, மேலே பார்த்துட்டு அப்படியே ஸ்டேபிளா நின்னு காமிக்கிறேன்னு சொன்னீங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து முள்ளு கடிச்சல. ஓகே, பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மூணு நாலு நாள் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் சைடே கூட்டிகிட்டு வரல, ஒரே மழை. இன்னைக்கு தான் வந்திருக்கோம். முழு நீச்சல் மறந்துட்டிங்களா என்ன? ஓகே, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஒரு டைவோட முடிச்சுக்கலாம். ஓகே, எந்திரிங்க. எங்க சார்ஜ் அவுட் ஆகிறதுக்குள்ள தயவு செய்து ஒரு டைவ் அடிச்சிருங்க. ஐயோ, வா வா வா. இன்னும் ஒன்று நீங்கள் கற்றுக்கணும் என்னென்னா, மெதுக்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டு காலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு போயிடும். இப்படிதான். ஓகே, எப்போ நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம். அவ்வளோதானா? சுமையா.